கொரோனா தடுப்பு மருந்தான கோவாக்சினை மனிதர்களிடம் இரண்டு கட்டமாக பரிசோதிக்க 3 மாதங்கள் வரை ஆகும் என புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். இன்று தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனிதர்கள் மீதான கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனை தொடங்கியது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை இயக்குநர் தொடக்கத்தில் சுமார் 100 பேரிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். முற்றிலும் உள்நாட்டிலேயே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். மனிதர்கள் மீதான சோதனையில் பங்கேற்க ஏராளமான தன்னார்வலர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தடுப்பு மருந்தை தன்னார்வலர்களின் உடலில் செலுத்துவதற்கு முன்பு பலகட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 12 வயது முதல் 65 வயது வரை உடைய ஆரோக்கியமான நபர்களிடம் மட்டுமே தடுப்பு மருந்து பரிசோதனை செய்யப்படும் என்று ரந்தீப் குலேரியா உறுதிப்பட தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.